சர்க்காரியவாதம் என்று வருது. பெருமக்களே, அந்த சர்க்காரியவாதம் என்பதை கொஞ்சம் நன்றா புரிந்து கொள்ளணும். நம்ம அதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் இருக்குது. இருந்தாலும் சாங்கியமும் சைவமும் சர்க்காரியவாதம் சொல்றான், ரெண்டு பேரும் சொல்றான். சர்க்காரியவாதம் என்றால் என்ன அர்த்தம்? சத் என்றால் உள்ளதுன்னு அர்த்தம், காரியம் என்றால் காரியமாக உள்ளதுன்னு அர்த்தம். சர்க்காரியவாதம் காரியமாக உள்ளது என்பது. இதுல ஒரு சின்ன விஷயம் நாம் தவறா புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கும். அப்படிதான் புரிஞ்சுட்டான். மண்ணில் குடம் இருக்குதுன்னு சொல்றோம், அதான் இப்ப நம்ம சர்க்காரி வாரம் சொல்ல போறோம், அதான் உதாரணம் சொல்ல போறோம். மண்ணிலிருந்து குடம் வருதுன்னு சொல்றோம். இப்போ மண்ணில் குடம் இருக்குதுன்னு சொல்றமே, அந்த மண்ணிலே குடம் இருக்குது, குடம் என்பது எப்படி இருக்குது? மண்ணா இருக்குதா குடமா இருக்குதா? அதான் கேள்வி. மண்ணில குடம் இருக்கு, சரி, மண்ணில குடம் இருக்கு, சரி. நாம் சர்க்காரிய வாரம் என்று சொல்ற பொழுது மண்ணிலே குடம் இல்லை என்றால் வெளியிலே குடம் வராதுன்றோம். அப்போ மண்ணிலே குட வடிவாக இருக்கிறதா அல்லது குடம் தோன்றுவதற்குள்ள காரணமா இருக்குதா என்பது ஒரு கேள்வி. அப்ப என்ன சொல்றாங்க, குடம் எப்படி வெளியிலே வருகிறதோ அது போலவே அங்க இருக்குதுன்றாங்க. அது காரியமா தான் இருக்குது, காரியமாக இருந்தாலும் அது சூக்கமா இருக்கு, வெளிப்படல. அங்கே காரியமாக சூக்குமாக உள்ள பொருள் தான் தூலமாக காரியமா வருது. எனவே சர்க்காரியவாதம், அதுதான் காரியவாதம் சொன்னாங்க. நாம காரணத்திலிருந்து காரியம் வருவது என்பது வேறு, அது வேறு ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் இது. மண்ணிலே குடம் எப்படி வெளியிலே வருகிற குடம் இருக்குதோ அதே போல இருக்குது அங்க, இல்லை என்றால் வராது. நீங்க நினைக்கலாம், இது குயவனுடைய கற்பனை தானே சார் என்று எண்ணலாம். குயவன் தான் அப்படி கற்பனை பண்றான். அந்த குயவன் கற்பனை செய்வது கூட அங்கே இல்லை என்றால் முடியாது, அந்த வடிவம் இல்லை என்றால் முடியாது. எனவே அது தன்னுடைய கற்பனையில இப்படி எண்ணுகிறான், அதே போல வருகிறது என்பதால் நம்முடைய கொள்கை என்ன என்றால், மண்ணிலே குடம் இருக்கிறது என்று சொன்னால் சூக்குவமாக இருப்பது என்றால் காரண நிலைதான், காரண நிலைதான். ஆனால் வடிவமாகவே இருக்கிறது. நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டிட்டு அதுக்கு ஒரு மினியேச்சர் ஒன்று சின்னதாக செய்து வைப்பாங்க பெரிய கம்பெனிகள்ல. அதே போல பெரிய குடமாக வருவதற்கு சிறிய குடமாக அது அங்கே இருக்குது என்று சொல்றான். அதனால்தான் தர்க்கமதை நம்ம கேலி பண்றான். என்னங்க மண்ணில் குடம் இருக்குன்னு சொல்றீங்களே, இப்ப தள்ளி பிடிச்சாங்க அதுன்றான். காரணமா இருக்குதுன்னு சொன்னாவன் அதை ஒத்துக்குவான். நீங்க குடம் இருக்குதுன்றீங்களே, அப்ப தள்ளி பிடிச்சாங்கன்றான். நாம் என்ன சொல்றோம், அது பிடிக்க முடியாது, காரணம் அது சூக்கும நிலையில் இருந்தால் உதவாது, எதுவும் உதவாது நமக்கு. சூக்கும நிலையில் இருந்தால் உதவாது. இப்போ என்னுடைய கருத்துக்கள் நான் பேசுறேன், என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் சூக்குமா இருந்தால் வெளியே வருகின்றது. சூக்குமாக நான் உள்ளே வைத்திருந்தால் யாருக்கும் உதவாது, ஆனால் அந்த வடிவம் எனக்கு தெரியும். என்ன சொல்ல போறோம், வடிவம் இருந்தால் வருது, உள்ளே ஒரு வடிவம் பெற்றுத்தான் பின்னாலே வெளி வருது அல்லவா. அதுபோல் மண்ணிலே குடம் ஒரு வடிவம் பெற்றுத்தான் பின்னாலே காரியமாக வருகிறது என்பதுதான் சர்க்காரியவாதம் என்று சொன்னான். அப்படி சொன்னதுல என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், சூக்குமாக இருக்கின்ற இது நான் சடப்பொருள் சொல்றோம், சடப்பொருள் தான் சொல்றோம். உள்ளது தோன்றாது, இல்லது போகாது. சடப்பொருள் என்றால் தானே தோன்றாது என்பது நம்முடைய கொள்கை, அதுக்கு ஒரு ஆள் வேண்டும்ன்றோம். சாங்கியம் என்ன சொல்றான், சாங்கிய மதம் சர்க்காரியவாதம் சொன்னாலும் அது தானே தோன்றும், தானே ஒடுங்குன்ட்டான். இதுக்கு ஒரு ஆள் தேவையில்லைன்ட்டான். சர்க்காரிய வாரத்தை ஒத்துக்கொள்ளுகின்ற சாங்கியன் செய்பவன் ஒருவன் தேவை, கர்த்தா ஒருவன் தேவை என்பதை எடுத்துக்கல. ஒரு பொருள் காரணமாக ஒடுங்கும், அதுவே காரியமா வரும், இதுக்கு ஒண்ணு ஆள் தேவையில்லைன்ட்டான். அப்ப அவனை பொறுத்தவரை பார்க்கணும், அவன் சொல்ற தப்போ சரியோ, அது தப்புதான், நம்ம அதுக்குள்ள போகல. அவன் என்ன சொல்றான், தானே வருன்றான் இல்லையா. அப்ப தானே குடம் வெளியே வரும்னு சொன்னா, அப்போ தானே அந்த குடம் அப்படி அதே வடிவத்தோடு இருக்கணும், அதே வடிவத்தோடு இருந்தாதான் அப்படியே வரும் இல்லையா. நாம கூட சேர்ந்து இல்லை, அதுக்கு துணையாக ஒரு
துணைக்கருவி வேண்டும் என்று நாம சொல்றோம். அவன் சாங்க சர்க்காரி வாதம் பேசுகின்ற சாங்கியன்னு சொல்றான், அங்க இருப்பது அப்படியே வருதுப்பா, சூக்குமாக குட வடிவில் இருப்பது தானாக பெரிய வடிவா வருதுன்ட்டான். அது நாம் அப்படி சொல்லாமல் ஒரு காரணம் காரியப்பட வேண்டும் என்று சொன்னால் செய்பவன் ஒருவன் தேவை என்று உலக, அதனால தான் எடுத்தவொடனே உலகம் காரியப்பொருள் என்பதை முதல்ல நிறுவுகிறார். நீங்க அந்த பொருள் சடப்பொருளா இருக்கலாம், தோன்றின்று அழியலாம், எல்லாம் இருந்தாலும் அது காரியப்பொருள், ஒருவன் செய்யப்படும் பொருளாக இருப்பது என்று நாம் சொல்லி செய்பவன் ஒருவன் தேவை, ஒருவன் ஒருத்திய ஒன்று என்று உரைகின்ற அந்த உலகமெல்லாம் மறுமுறை வந்து நின்று போவது மாதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்று சொல்றார். அதனால அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் அடுத்தது காரணம் காரியம் என்று ரெண்டா வைத்துக்கணும். இப்ப நான் சொல்றது சர்க்காரி வாரத்துக்கு சூக்குவமாக அதே வடிவம் இருக்கிறது, அது தூளமாக வருகிறது. அது நம்மால புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம், அது எப்படி சார் அங்க அப்படியே இருக்குது இப்படி ஒரு சார் நம்ம கேட்டா அதை நம்ம விளக்க முடியாது. இப்படி இந்த வடிவம் வர வேண்டும் என்றால் இல்லது தோன்றாது, இல்லது தோன்றாது என்றால் வடிவம் கூட மட்டுமல்ல, வடிவம் கூட இல்லை என்றால் அது மாதிரி அந்த வடிவத்திலே தோன்றாது என்பதுதான் அதுக்கு அர்த்தம். இல்லது தோன்றாது என்றால் பொருள் மட்டுமல்ல, பொருளுக்குள்ள வடிவமும் அங்கே இல்லை என்றால் தோன்றாது என்று அப்படி வைத்துக்கிறான். அது ஒரு வகை. முதல்ல சர்க்காரி வாரத்தை நம்ம அப்படி புரிந்து கொள்ளணும், இல்லது தோன்றாது, உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது, அல்லது உள்ளது போகாது இல்லது வாராது, ரெண்டு வகையா சொன்னேன் நேற்று சொன்னேன். உள்ளது உள்ளதே தோன்றும் இல்லது தோன்றாது. அந்த உள்ளதே தோன்றும் என்பது சர்க்காரி வாரத்துல முக்கியமானது, உள்ளதே தோன்றும் என்றது. இல்லது தோன்றும் சொல்றான் இல்லையா, அது அசர்க்காரிய வாதம். அவன் என்ன சொல்றான், உள்ளது ஏன் தோன்ற வேண்டும் கேட்கிறான். இல்லாது என்று தோன்றுதுன்னு சொன்னா சரி, உள்ளது தோன்றும் சொன்னா சரியான்னு கேட்கிறான். உள்ளதான் இருக்குதுப்பா, உள்ளதான் இருக்குது, அதை ஏன் தோன்றணும் அப்படின்றான். நாம என்ன சொல்றோம், உள்ளது என்றால் அது சூக்குமமாக உள்ளது, காரண நிலையில் உள்ளது, அப்படிதான் சொல்றோம். தோன்றும் என்றால் அது தூலமாக தோன்றும், காரியமாக தோன்றும் என்ற அர்த்தம். அதை சுருக்கி நாம சொல்றோம், உள்ளது தோன்றும் என்றால், உள்ளதே தோன்றும் என்றால், அவன் உடனே எடுத்துட்டு உள்ளதுதான் இருக்குது அப்ப ஏன் தோன்ற வேணும் அவன் கேட்டுறான். அப்படி இல்லப்பா, உள்ளதே என்று சொன்னால் சூக்குமாக உள்ளது, காரணமாக உள்ளது, தோன்றும் என்றால் தூலமாக தோன்றும், காரியமாக தோன்றும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ், மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, இந்த பொருளிலிருந்து இதுதான் தோன்றும், அது ஒன்று. சர்க்காரிய வாரத்துல இந்த பொருளும்தான் தோன்றும். நீங்க உள்ளதுதானே தோன்றும் சொல்லிட்டு எள்ளிலிருந்து எண்ணெய் வருமே தவிர மண்ணிலிருந்து எண்ணெய் வராது. எந்த பொருளிலிருந்து வர வேண்டும் அப்படிதான் வரணும், அது மூன்றாவது கண்டிஷன், நிபந்தனையாக சொல்றது மூன்றாவது நிபந்தனை. இந்த பொருளிலிருந்து தான் இது வரும், தினை விரைத்தால் தினை, பனை விரைத்தால் பனை போல, நெல் விரைத்தால் அது கமுகாக நீளாது, நெல்லை விரைத்து விட்டால் பாக்கு மரமா வராது என்றெல்லாம் ஏன் சொல்றாங்க என்றால், எந்த பொருள் எந்த விதையோ அதிலிருந்து தான் வரும், இது அடிப்படை. அதனால நாம் என்ன சொல்றோம், உலக தோற்றத்துக்கு சொல்ற பொழுது எல்லாவற்றுக்கும் காரணம் மாயைன்னுட்டோம். மாயைன்னு சொன்னதுனால இப்போ ஆலம்பிதை என்றால் ஆலமரம் வரப்போகுது, மாவிதை என்றால் மாமரம் வரப்போகுது, அதுல சந்தேகம் இல்லை. மாயிலிருந்து எல்லாம் வரணும் இல்லையா, மாயிலிருந்து எல்லாம் வரணும், எத்தனை பொருள் இருக்குது, அப்ப எத்தனை விதை உள்ள இருக்கணும் இல்லையா, எத்தனை வகையான உள்ள காரணம் இருக்கணும். அதுதான் நாம் என்ன சொல்லிட்டோம், மாயை என்றால் சடப்பொருள்களுடைய எல்லா ஆற்றலும் அதிலே உள்ளே அடங்கியிருக்குது, சடப்பொருளுடைய எல்லா ஆற்றலும் அடங்கி இருக்கிற ஒரு பொருள் தான் மாயை. அந்த மாயைக்கு அப்ப எவ்வளவு வலிமை கொடுக்குறோம் பாருங்க, நம்ம இத்தனை பொருள்கள், உதாரணம் நீங்க தனித்தனியா வேண்டாம், நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொன்னால் ஐந்தும் ஐந்து குணங்கள், ஐந்தும் வெவ்வேறு பொருள்கள், ஐந்தும் வேறு வேறு ஆற்றல். தீ என்றால் சுட்டு எரிச்சிடும், தண்ணீர் என்றால் குளிர வைக்கும், இப்படி வெவ்வேறு வகையான முரண்பட்ட ஆற்றல், முரண்பாடுடைய ஆற்றல், முரண்பாடுடைய பொருள்கள் அந்த காரணிலிருந்து இப்படி வருகின்றது என்று சொன்னால் எல்லா ஆற்றலும் அடங்கி இருக்கிற ஒரு பொருள் என்றால் மாயை.
நீங்க அதை பார்க்கணும். தர்க்க மரத்தை சொல்ற பொழுது அணுக்களாலே தோன்றியது இந்த உலகம் தான். நாம அணுக்களுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்டெப் முன்ன போறோம். அணுவுக்கு முந்தையதாக இருப்பது மாயைன்னு சொல்றோம். அந்த மாயைன்னா என்ன நம்ம கேட்கிறான், மாயைன்றா என்ன கேட்கிற பொழுது அணுவுக்குள்ளே அடங்கி இருக்கிற சக்தின்னு நாம சொல்றோம். அணுவுக்கு முந்தையதாக இருக்கிற சக்தி தான் மாயன்றோம். இன்றைக்கு அணுசக்தியினுடைய ஆற்றலை எல்லாரும் புரிஞ்சிட்டாங்க. அணு என்பது மற்றதுதான், கண்ணுக்கு கூட தெரியல. அப்படிப்பட்ட அணுவை பிளந்தால் பெரும் சக்தி வருகிறதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப அது மாயை. அணுவுக்கு முன்னால் இருக்கிற மாயை என்பது எல்லா சக்தியும் அடங்கி இருக்கின்ற, எல்லா ஆற்றலும் அடங்கி இருக்கின்ற ஒரு பொருள் என்று சொல்றோம். அதனால் சர்க்காரியவாதம் என்றால் இத்தனை ஆற்றலும் அடங்கி இருக்கிற ஒரு பொருளாக மாயை இருக்கிறது, அங்கே உள்ளதுதான் தோன்றுமே தவிர இல்லாது தோன்றாது என்று படைப்புக்கு கூட நம்ம அதை வைத்துக்கணும். உலகத்துல பார்க்கிற பொருள் மட்டுமல்ல, முதல்ல படைக்கிற பொருளுக்கும் மாயை என்று வைத்துக்கணும். அதனால்தான் பெருமானிடத்திலே அந்த அருள் இருக்கிறதே தவிர சடத்தன்மை கிடையாது. உலகமெல்லாம் சடத்தன்மை, சடத்தன்மை பெருமானிடத்துல இல்லாததுனால பெருமானே பரிணமிக்கிறான், உலகமாக பரிணமிக்கிறான் என்று சொல்ற அந்த கருத்தை நாம ஏற்றுக்கொள்றதில்லை. பிரம்மமே பரிணமாக வருகிறது என்று பல பேர் சொல்றாங்க. பிரம்மம் என்பது இதற்கு சம்பந்தமே கிடையாது. அதை மாயை துணையாகத்தான் படைக்கிறானே தவிர அவன் அருளால் படைக்கிறான் அது வேற விஷயம். மாயை துணையாக படைக்கிறான் என்று சொன்னால் உலகமெல்லாம் சடப்பொருளாக இருக்கிறது, சடத்தன்மை வாய்ந்திருக்கிறது. எனவே சடப்பொருளுக்கு சடத்தன்மை வாய்ந்த பொருள்தான் காரணமாக இருக்க முடியும் என்று மாயை என்பது சடப்பொருள் என்று நாம் தனியா பிரிக்கிறோம். அதனால் இல்லாத ஒரு பொருள் தோன்றாது, உள்ளதுதான் தோன்றும் என்பதுதான் உண்மை. அசற்காரியவாதம் இல்லாத தோன்றது என்பது இல்லாத பொருள் என்றைக்கும் இல்லைதான். இல்லதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது இல்லாத பொருள், தோன்றுவது என்பது கிடையாது. உள்ளது என்று சொன்னால்தான் இந்த நிலை உள்ளது என்றால் அது காரணமாக இருக்கிறதா காரியமாக இருக்கிறதா என்று நாம கேட்கலாம். அதனால இல்லதுன்னா இல்லை, பொருள் கிடையாது, அதுக்கு விளக்கம் கிடையாது. இல்லாத பொருளுக்கு போய் என்ன விளக்கம் கொடுக்க முடியும், உள்ளதுன்னா தான் விளக்கம் கொடுக்கும். அப்ப உள்ளது என்றால் என்ன என்று சொன்னால் உள்ள பொருளாக இருப்பதுக்கு தான் நம்ம அது காரணமாக உள்ளது, பின்னால் காரியமாக உள்ளது என்று நாம் மீண்டும் காரியமாக போயிடும். அதனால் நாம் என்ன பண்ணோம், தோற்றம் என்றாலே, தோற்றம் என்றாலே சூக்குமத்திலிருந்து தூலத்திற்கு வருவது, ஒடுக்கம் என்றால் தூலத்திலிருந்து சூக்குமத்திற்கு போது. தோற்றம் ஒடுக்கத்திற்கு நாம் தருகிற விளக்கம் இதான். ஏன்னா பொருள் அழியாது, உள்ளது போகாது. நம்ம சொல்ற சர்க்காரிவாதம் உள்ளது போகாது என்று. அதனால் சூக்குமத்திலிருந்து தூலத்திற்கு வந்தால் அது தோற்றம், தூலத்திலிருந்து சூக்குமத்திற்கு போனால் அது ஒடுக்கம் என்று நாம சொல்றோம். இது தெய்வ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஒரு விளக்கம், தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் சொல்றது. எனவே அப்புறம் அதுக்கப்புறம் தான் சொல்றோம், சூக்குமத்திலிருந்து தூலமாக வர வேண்டும் என்றால் அது தானா வராது. சடப்பொருள் தானா, சாங்கியம் அப்படி சொல்றான் தானே வருன்ட்டான், தர்க்க மதம் அப்படி சொல்றான், சமணம் சொல்றான், எல்லாம் தானே வருன்ட்டான். நாம் ஒருவர் தான், இது செய்பவன் ஒருவன் தேவை என்று சொல்றோம். அப்ப காரிய பொருளுக்கு செய்பவன் ஒருவன் வேண்டும், அவன் நிமித்த காரணம். நிமித்த காரணக்கு ஒரு துணை ஒன்று வேண்டும், அது துணை காரணம். செய்கின்ற பொருளுக்கு ஒரு மூலகாரணம், மூலப்பொருள் ஒன்று தேவை, அது முதற்காரணம் என்று சொல்லி காரணத்தை முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம், அது காரியமாக வருகிற பொழுது தூலமாக வருகிறது என்று உள்ளதே தோன்றும் என்ற சர்க்காரிய வாரத்தை நம்ம சொல்றோம். இன்னும் சில செய்திகள் அதுல இருக்கின்றது, அதை நாம பாலு சார் நாளைக்கு எப்படி புதன்கிழமை ஓய்வா? ஓய்வு வச்சுக்கலாங்க. சரி, சரி, புதன்கிழமை கொஞ்சம் ஓய்வு வச்சுக்கோ, வியாழக்கிழமை மறுபடியும் சந்திக்கலாம். சர்க்காரிய வாரத்தில் இன்னும் கொஞ்சம் சில இருக்குது, அதை பின்னால சொல்லுவோம். சொல்லி சரி, சரி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.